தளபதி புள்ளிங்கோ மற்றும் தளபதி வீரர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இப்போ ஒரு மாசான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ பீஸ்ட் படத்துடைய அப்டேட் தான். ஸோ என்னன்றதை பார்த்தீங்கன்னா, பீஸ்ட் படத்துடைய ஃபஸ்ட் சிங்கிளுக்காக நம்ம மாசாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோன்றது சயின்ஸ் பிக்சர்ஸ் படகுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால தான் அவங்க வந்து ஒரு போஸ்டரையே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க புத்தாண்டு அன்னைக்கு. ஸோ ஃபஸ்ட் சிங்கிள் தான் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஏன் ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணலன்றது பார்த்தீங்கன்னா, எதற்கும் துணிதவன் படம் வந்து ரிலீஸ் கிட்டே இருக்கிறதுனால ஃபஸ்ட் சிங்கிளை இப்போ ரிலீஸ் பண்ணால் ப்ரொமோஷன் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்றதுனால. ஸோ எதற்கும் துணிந்தவன் ரிலீஸ்க்கு கிட்டே வரப்போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஃபஸ்ட் சிங்கிளை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம், ஸோ கிராண்டன் ரிலீஸ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணால் சோனி மியூசிக் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ பொங்கல் அந்த திருநாளில் 3 நாட்களில் கண்டிப்பாக அது வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சினிமா வட்டாரங்கள்ல ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பீஸ்ட் படத்தில் தளபதியோட பெயர்கள் எல்லாமும் வந்து இப்போ லீக் ஆகிட்டு வந்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அப்டேட்ஸ் வர வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் சிங்கிளுக்கு யார் யாரெல்லாம் ஈகரி வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் சிங்கிள் எந்த மாதிரி இருந்தால் மாசாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாத்தி கம்மிங் மாதிரி தான் ஒரு பாடலாக அமையும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களும் சமூக வலைதளங்களில் வெளியாச்சு. ஸோ ரொம்ப நாளாக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் வந்து சன் பிக்சர்ஸ் பாடல் குறிப்பு தெரியும். ஸோ கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.